ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காய், தாளிக்காய், சீரகம், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், சின்ன வெங்காயம் அம்மியில் நச்சு வச்சுருக்கேன். பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாவக்காவை நான் கொட்டை நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாவக்காவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். பாவக்காவை இந்தமாரி க்ளீன் பண்ணி கொட்டையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் மாதத்தில் ரெண்டு தடவையாச்சு நம்ம எடுத்துக்கணும். கசப்பு, இனிப்பு, புளிப்பு, தொகர்ப்பு எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா தான் உடம்புக்கு நல்லது. மாதத்தில் ரெண்டு தடவை சின்ன பசங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது இல்லாமல் பெரியவங்க, சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்ணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பாவக்காவை அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும். சின்ன பசங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதனால் பாவக்காவை நம்ம கசப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. பூச்சி இல்லாமல் இருக்கும் வயிற்றில். அது சின்னதுலேருந்தே நம்ம சாப்பிட பழக்கம் பண்ணிட்டால் பெருசில் நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. அதனால் எல்லா காயுமே சின்ன பசங்களுக்கு நம்ம சின்னதுலேருந்தே கொடுக்க பழகிக்கணும். நம்ம அது இல்லாமல் தொக்கா செய்யும் போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் பாவக்காய்க்கு. டேஸ்ட்டும் உங்களுக்கு சின்ன வெங்காயம்ல செய்யும் போது நல்லா கூடுதலாக கிடைக்கும். சின்ன வெங்காயத்தில் நம்ம சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு சேர்த்துட்டா ரொம்ப குளிர்ச்சி, அது இல்லாமல் முட்டி வலி இருக்கிறவங்கெல்லாம் சின்ன வெங்காயம் ரொம்ப சேர்த்துக்கிட்டால் முட்டி வலி ரொம்ப இருக்காது, கம்மியாயிடும். சேர்த்துக்கிட்டே வரணும். இந்தமாரி பொடிசாக நறுக்கிக்கணும். அந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போது இது நம்ம போடும் போது நல்லாயிருக்கும். சாதத்தில் பெனஞ்சி சாப்பிட்ற மாரி தான் இருக்கும். இப்போ நான் எல்லா பாவக்காயும் கட் பண்ணிவிட்டு பாவக்காய் தொக்கு செய்யும் போது நம்ம பார்க்கலாம். ஆயில் விட்டுருக்கேன், ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சோம்பும் சீரகத்தையும் போட்டுக்கலாம். எதுக்கு சோம்பும் சீரகத்தை போடுறோன்னா கசப்பு வந்து ஜீரணம் ஆகாது, அதுக்கு தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா அம்மியில் வச்சு நச்சு வச்சுருக்கேன். நான் வந்து 3/4 கிலோ பாவக்காய்க்கு நல்லா 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதேமாரி தக்காளி 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் நம்மளுக்கு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாவக்காய். கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம்.
சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம், சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற மாரி. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இன்னும் மேட்ச் ஆகணும், நல்லா மசிஞ்சு வரணும். அப்புறமேட்டு நம்ம பாவக்காயை சேர்த்தா நல்லாயிருக்கும். மூடி வச்சா சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதான் மூடி வச்சேன். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுடலாம். அது வேற நம்ம வெங்காயம் நச்சு போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் மசிய லேட் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கட் பண்ணியிருந்தேன்னா சீக்கிரமாக மசிஞ்சிருக்கோம் வெங்காயம். அது இல்லாமல் அம்மியில் நச்சு போட்டால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால தான் அம்மியில் நான் நச்சு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் மசியணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்னதாக பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது, தண்ணி இல்லாமல் தான் செய்யணும். அந்த வெங்காயம் தக்காளியோடையே தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். காய் வந்து பாதி வேகணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு காய் இன்னும் வேகலை, கால்வாசிராக வெந்திருக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா mix பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் தாசியா ஊத்துறணும்னு சொன்னது இதுக்கு தான் நம்ம வந்து தண்ணியே ஊத்த போறது கிடையாது நம்ம இந்த எண்ணெயிலே செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் வாசனை எல்லாம் நமக்கு நல்லா போணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு சின்ன கோலி கண்ட அளவு மட்டும் வெல்லம் எடுத்துக்கேன் நல்லா இருக்கும் டேஸ்ட் வெல்லம் போடும்போது அந்த கசப்புக்கு நல்லா இருக்கும் பாவக்காய் நல்லா சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பாவக்காய் பிடிக்கும் நல்லா சுடு சாதத்துல அப்பளம் பொரிச்சி நம்ம இந்த பாவக்காய் தொக்க பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்கும் பாவக்காயை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் நமக்கு பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு mix பண்ணி விட்டுறலாம் நானு ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு உங்களுக்கு காட்றேன் பாவக்காவை பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சுடு சாதத்துல நெய் விட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சமையல பாக்குறவங்க பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணனும் பார்த்தோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்